ஹரே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். இன்றைக்கி தேவி பாகவதத்தில் பாம்பு தீண்டிய பாவியும் பரீட்சித்தின் பாதுகாப்பும் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நேற்று வந்து பரீட்சித்து மன்னன் ரொம்ப கவலையாக இருக்கும்போது அப்போ வந்து ஒரு மூத்த மந்திரி வந்து ஒரு கதை சொன்னார். அதாவது ஒரு உருமகரிஷி பரமத்வரையை பற்றி கதை சொன்னார். தூளகேசரோட ஆசிரமத்தில் பிரமத்வரையை பார்த்ததுமே ருருமகரிஷி அவருடைய நினைப்பாளியே இருந்தாங்களாம். அந்த கதையை நேற்று சொன்னோமா, இப்போ மீதி என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், பார்க்கலாமா? தூளகேசர ஆசிரமத்தில் பிரமத்வரையை பார்த்ததுமே ருருமகரிஷி அவளோட நினைப்பாளியே இருந்ததுனால அவங்களுடைய அப்பா, அதாவது ருருமகரிஷியோட அப்பா வந்து பிரமதர் அப்படின்னு அவர் பேர். அவர் வந்து தூளகேசர்கிட்ட போய் தன்னோட மகனுக்கு உங்கள் பெண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அவரும் ஒத்துக்கிட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துச்சான். அப்போ வந்து பிரமத்வரை வந்து தன்னோட தோழிகளோடு விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு பாம்பு வந்து ரொம்ப அயர்ந்து தூங்கிட்டு இருந்துச்சான். அது தெரியாமல் போய் அந்த பாம்பை மிதித்ததுமே அது வந்து அந்த பிரமத்வரையை கடிச்சிருச்சான். கடித்த உடனே பிரமத்வரையும் இறந்துட்டாங்களாம். இதை பார்த்துட்டு முனிவர்கள் எல்லாம் சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தூளகேசர் அங்கே ஓடி வந்து பார்த்தாராம். ஐயோ, தன்னுடைய மகள் இறந்து கிடக்கிறாளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவரும் அழுதுட்டு இருந்தாராம். அப்போ வந்து திருமணத்துக்காக ருரு மகரிஷி வந்துட்டு இருந்தாராம். என்ன இங்கே அழுகுரல் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் பார்த்துட்டு நாம் மணக்க வேண்டிய பெண் இறந்து கிடக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவள் அதை பார்த்துட்டு அவரால் பொறுத்துக்கவே முடியல. உடனே அந்த பெண் இறந்தது பெரும் அதிசயம், திடீர்னு கடித்த பாம்பு வந்து தெய்வத்தால் ஏவப்பட்டது தான், அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல வாரம் புலம்பினாராம். அதுக்கப்புறமேட்டு அவள் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொன்னாராம். அதுக்காக அவர் தற்கொலை செய்யவும் அவருக்கு மனசில்லையா. உடனே நதிக்கரைக்கு போய் நீராடி கையில் ஆற்று நீரை எடுத்து என்னால் நற்பணியான ஈஸ்வராதனையும் குரு பூஜையும் ஓமங்களும் ஜபங்களும் தவங்களும் சகல வேத அத்தியனங்களும் காயத்ரி ஜபங்களும் சூரியாதனைகளும் செய்யப்பட்டிருந்தால் அவை காரணமாக என் பிராணநாயகி பிரமத்வரை உயிர் பெற்றெழுவாள். அப்படி அவள் எழவில்லை எனில் என் உயிரை மாய்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி அவருடைய இஷ்ட தெய்வத்தை மானசீகமாக வேண்டிகிட்டு ஜலத்தை வந்து பூமியில் விட்டுட்டு அழுதுகிட்டு இருந்தாராம். அப்போன்னு பார்த்தா அந்த வழியாக யமதூதன் வந்து அவருக்கு பக்கத்தில் வந்து சொன்னாராம், செத்துப்போன நாயகி எப்படி உயிரோடு வருவா, நீயும் அவளை என்ன கல்யாணமே பண்ணிக்கல, அவள் செத்தது செத்தது தான், அதனால் நீ வந்து அவளை விட அழகான வேறொரு பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னாங்களோ. இதை கேட்டதுமே ஒரு உரு மகரிஷி வந்து இப்போ இவ வந்து உயிரோடு வரல அப்படின்னாக்கா நானும் மரணம் அடைஞ்சிருவேன், என்னுயிரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்களாம். அவரோட திட சித்தத்தை பார்த்துட்டு யமதூதன் வந்து ரொம்ப அனுதாபப்பட்டு நான் வேணால் உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன், உன்னோட ஆயில்ல பாதியை வந்து நீ அவளுக்கு கொடுத்துட்டீனாக்கா அவள் வந்து விரைவில் உயிர் பிழைச்சிருவா அப்படின்னு சொன்னாங்களாம். அது கேட்டு ருரு மகரிஷி சொன்னாராம், என் உயிரையே அவளுக்காக தரணும் அப்படிங்கிற என் ஆயுள்ல பாதியை தரமாட்டேன்னா இப்போவே என்னுடைய ஆயுள்ல பாதியை வந்து அவளுக்கு தந்துட்டேன் அப்படின்னாங்களாம். அப்போ வந்து பிரமத்வரையின் தந்தையான விசுவாவசு அப்படிங்கிற கந்தர்வனும் சொர்க்கலோகத்திலேருந்து வந்து தன்னோட மகள் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அவரும் வந்து மனம் கலங்கி ரொம்ப அழுதாராம். எப்படியாவது என்னுடைய மகளை வந்து உயிர்த்தல செய்யுங்க அப்படின்னாங்களாம். உடனே ருரு மகரிஷியும் விசுவாவசுவும் யமதர்மராஜாவை போய் பார்த்தாங்களாம். அங்கே போய் பார்த்த உடனே யமதூதன் நடந்ததெல்லாம் சொல்லி இந்த முனிவர் அழுவுறது வந்து என்னால் பார்க்கவே முடியல, கல் நெஞ்சாக இருக்கிற என்னோட மனசே வந்து கரையை வச்சுட்டாரு அப்படின்னாங்களாம். உடனே யமனும் வந்து மனம் இறங்கி யமதூதன் சொன்னபடியே ருரு மகரிஷியோட ஆயில்ல வந்து பிரமத்வரைக்கு கொடுத்துட்டு ருரு மகரிஷியோட ஆயில்ல பாதியை வந்து பிரமத்வரைக்கு கொடுத்து அவளை வந்து உயிர்த்தல செய்தாராம். அப்புறமேட்டு விஸ்வாவசும் ருரு மகரிஷியும் பூலோகத்துக்கு வந்து பிரமத்வரைக்கும் ருரு மகரிஷிக்கும் கல்யாணம் நடந்து ரெண்டு பேரும் இன்பமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த மூத்த மந்திரி சொன்னாராம். இந்த கதையை கேட்டதுமே பரீட்சித்து மன்னனும் தனக்கும் சர்பத்தால் ஏற்பட்ட மரண சாபம் நீங்கிறணும் அப்படின்ட்டு மணிமந்திர ஔஷதங்களாலும் மத்திய அமைச்சர்களாலும் செய்யக்கூடிய பல ஆலோசனைகளையும் செஞ்சாங்களாம். அதுக்கப்புறமேட்டு கடைசியாக ஒரு திட்டம் வகுத்தாலும் அந்த பிரகாரம் ஏழு மதில்களோடு கூடிய கோட்டையில் பலத்த காவலோட ஆட்சி செஞ்சுட்டு வந்தா அப்படியே அந்த கோட்டைக்குள்ளார விஷ மருந்துகளின் வல்லவர்களான நிபுணர்களை நியமிச்சாங்களாம். அவங்கள தொழிலை கரெக்டாக செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக கௌரமுரர் அப்படிங்கிற முனிவரையும் வேலைக்கு வச்சுருந்தாராம். அப்புறமேட்டு மந்திர சக்தி படுத்த அந்தனர்களையும் அங்கங்கே இருக்கிறவங்கள வந்து படிச்சுட்டு பார்க்க சொன்னாங்களாம். இந்த மாதிரி பாம்பு தன்னை நெருங்க முடியாத அளவுக்கு எல்லா பாதுகாப்பும் செஞ்சுட்டு கோட்டைக்குள்ளாரியே இருந்தாங்களாம். அப்போ வந்து மந்திர வித்தியில வல்லவனும் வேத பண்டிதனும் முனிவனும் பொன் பொருளாசை மேல ஆசை வாய்ந்தவனுமான கசியப்பன் அப்படிங்கிற ஒரு பிராமணன் வந்து பரீட்சித்துக்கு சர்பத்தால் மரணம் அப்படிங்கிற சாபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரீட்சித்தை பார்க்கறதுக்காக தெருவழியாக நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. நாளைக்கு வந்து மரணத்தை வெல்ல முயன்ற மன்னனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, பாய், ராதே கிருஷ்ணா.